வெஸ்ட் பெங்கால்ல போட்ட விதை இன்னைக்கு இந்தியா பூரா பரவ ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இவங்க எல்லாரும் இந்த போராட்டம் நடத்துறாங்க இல்லையா, இந்த போராட்டம் ஏதோ செத்து போன அந்த ஒத்த பொண்ணுக்காக போராட்டம் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கதையவே கிடையாது. இது வரைக்கும் செத்து போன அத்தனை பொண்ணுங்களுக்காகவும் போராட்டம் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அதுவும் கிடையாது. இனிமே இதே மாதிரி சாகிறதுக்காக உசுர கையில பிடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு பொண்ணுக்காகவும் போராடுறாங்க. அந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு முதல்ல இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ இன்சிடென்ட் கேள்விப்பட்டு போகுது, அதாவது ரேப் அண்ட் மர்டர், கற்பழிச்சதுக்கு அப்புறம் கொலை பண்ணாங்க. ஆனா இது வரைக்கும் இதே மாதிரி நடந்திருக்கலாம், ஆனா நமக்கு தெரியல. முதல் முறையா மர்டர் அண்ட் ரேப்னு வந்து வந்திருக்கு. மர்டர் அண்ட் ரேப் அவ்வளவு தூரம் உட்கார்ந்து நின்று பொறுமையா எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருக்கா சார். அதாவது சுத்தி அவ்வளவு ஆளுங்க இருக்கா, பப்ளிக் பிளேஸ், அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், எவ்வளவு தூரம் அது வெல் க்ரௌடடா இருக்கணும் பாத்துங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கூட அதை யாராச்சும் வந்துருவாங்க, பார்த்துருவாங்க, செஞ்சிருவாங்க, எந்த விதமான ஒரு பயமும் கிடையாது சார். அந்த இடத்துல அந்த பொண்ணு இல்ல, வேற எந்த பொண்ணா இருந்தாலும், 60 வயசு கிழவியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 15 வயசு பச்சை பிள்ளையா இருந்தாலும் சரி, அவன் இதை ஏத்தான் பண்ணியிருப்பான். தயவு செய்து இதை ஒரு சின்ன க்ரௌடுக்குள்ள சுருக்கிறாதீங்க. டாக்டர்ஸ், டாக்டர் பொண்ணு அவ்வளவுதான். இது வந்து ஒரு டாக்டருக்கு நடந்தது, ஏன் இன்ஜினியருக்கு நடந்தது கேட்க மாட்டீங்களா? இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணு படிக்காத பொண்ணுக்கு நடந்தா பாத்துக்கிட்டு சும்மா இருப்போமா? இதுவரையும் அப்படித்தான் இருந்தோம். இனிமேல அப்படி இருக்க வேணும். ஹாபிச்சுவல் அஃபண்டர்ஸ், அதாவது இதே ஒரு வேலை அவனுக்கு கொஞ்சம் கூட மனசுல எந்த விதமான உறுத்தலுமே கிடையாது. ஒரு பொண்ணை சாகடிக்கிறோம், அந்த பொண்ணை அப்யூஸ் பண்றோம், அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறோம், அதுக்கு எந்த விதமான ஒரு குற்ற உணர்வு இல்லாத ஒரு ஆள். ஏன்னா அவனுக்கு இதேதான் புலப்பா இருந்திருக்கு. எவனாச்சும் ஒருத்த போய் இப்படி ஒரு வேலையை தெரியாம பண்ணிட்டு, சடனா பண்ணிட்டு, போதையிலே பண்ணிட்டு, நிம்மதியா போய் தூங்கிட்டு அடுத்த நாள் அந்த வேலையை பார்க்கறதுக்கு சாவகாசம் எந்திரிச்சு போவானா சார்? அதே மாதிரி வேலையை பார்த்து ரெகுலரா பண்ணியிருக்கா சார்? கொஞ்சம் லஞ்சம் கிடையாது. அவன் கூட இருந்து, இதுக்கு வெளியில எல்லாம் வேண்டாம், அவன் வீட்டுல இருந்தே சொல்றாங்க, 4 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி உசுரோட இருக்கு, 1 பொண்டாட்டி செத்து போச்சு, நல்ல வேலையா, நேச்சுரலா செத்து போச்சு, கேன்சர் வந்து. அவன் இதே வேலை மொபைல்ல பார்த்தோம்னா அவ்வளவு போன் வீடியோ, முழுக்க முழுக்க அந்த மாதிரி படங்கள். அந்த மாதிரி படங்கள்ல நீங்க நினைக்கிற மாதிரி அடிச்சு அடிச்சு வழியில துடிச்சு துடிச்சு பாக்குறத நினைச்சு சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் சம்ஹவ் கனெக்டட் வித் கவர்மெண்ட் சிஸ்டம். அங்கேதான் மேட்ரே இருக்கு. சிவிக் வாலண்டியர், போலீஸ், இவ்வளவு தூரம் ஒரு செக்ஷுவல் அஃபெண்டரா இருக்கா, ஹாபிச்சுவல் அஃபெண்டரா இருக்கா, இவனை இத்தனை வருஷமா எப்படி போலீஸ்ல வச்சிருந்தாங்கன்னு தெரியல. இவன் மட்டும் இல்ல, இதே மாதிரி தப்பு பண்ற அத்தனை பேரும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கனெக்ஷன்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனாலதான் இவங்களை யாருமே எதுக்குமே பயப்படுறது இல்ல. ராஜா நம்ம தான் எல்லாம், நம்மளை தாண்டி வேற எங்கேயுமே வெளியில யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அப்படியே போனாலும் அதிகபட்சம் போனா ஜெயிலு. நான் வாய் பெயில் எடுத்துட்டு வந்துகிட்டே இருப்பேன். மைனர் குஞ்ச விட மோசமா போயிட்டு இருக்காங்க. இத தயவு செய்து ஒரு டாக்டர் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்குள்ள சுருக்கிறேன். எல்லாரும் அந்த ஆங்கிள் தான் பார்த்து ஓடிட்டு இருக்காங்க. இது டாக்டர்ஸ் மட்டும் கிடையாது, இது என்டையர் இந்தியாவோட ப்ராப்ளம், இந்தியாவில இருக்க ஒவ்வொரு பொண்ணோட ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமுக்கு என்ன சால்வ் பண்ண போறாங்க? உண்மையில டாக்டர்ஸ் எல்லாம் இறங்கி நின்று இப்ப போராடுறாங்க. எதுக்காக இது ரொம்ப பயங்கரமா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்கு அப்படின்னா, போராடுறது டாக்டர்ஸ். ஒரு சாதாரணமா பிள்ளைய பத்தவன் எவ்வளவு ஒருத்தர் கூலி தொழிலாளி போறான்னு இது இவ்வளவு பெரிய நியூஸ் ஆகுமா? ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர், அதாவது ஒரு சாதாரண எதுவுமே இல்லாத ஒருத்தர், ஊரு பேர் தெரியாத ஒருத்தர், எவ்வளவோ பேரோட பொண்ணுங்க ஒரு நாளைக்கு கற்பழிக்கப்படுறாங்க, எவ்வளவோ பேரோட பொண்ணுங்க ஒரு நாளைக்கு கொலை பண்ணப்படுறாங்க. ஆனா ஏன் இந்த விஷயம், ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த விஷயத்தை வச்சு ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு தீர்வு காணும். இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன நினைக்கிறேன்? உண்மையிலே நினைக்கிறேன் தண்டனைகள் கடுமையானாத்தான் தப்பு பண்றவங்க தப்பு பண்றதுக்கு யோசிப்பாங்க. பண்ண மாட்டாங்கன்னு சொல்லல, யோசிப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த இளவ கொஞ்சம் பண்ணித்தான் பாருங்களேன், அந்த இளவ கொஞ்சம் பண்ணி பாருங்க. மத்தவன் வீட்டுல பண்றவன் படத்துல பண்ணிட்டு 1 மணி நேரத்துல சோழியை முடிச்சுட்டு போயிட்டாங்க. 31 வருஷம்
அந்த புள்ள வாழ்ந்திருக்கு, இன்னும் எவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்க வேண்டியதோ, அதால எத்தனை உசுர் காப்பாற்றப்பட்டவர்கள் காப்பாத்திருக்க வேண்டியதோ எல்லாம் போச்சு. ஒரு மணி நேரத்துல முடிச்சுட்டேன். அவளை போயிட்டு என்ன பண்றது? நீங்க உட்கார்ந்து 15 வருஷமாவ யோசிப்பிய, கேச நடத்தி போட்டு செஞ்சு கொண்டு போய் உட்கார வச்சு, எப்பா இவ்வளவு கருணை உள்ளமா இருக்க கூடாதுப்பா, இவ்வளவு கருணை உள்ளமா, ரொம்ப அந்த அளவுக்கு கருணை உள்ளமா இருந்தா அவங்க கூட போயிட்டு நீங்களும் உட்காந்து முதல்ல இவங்களுக்கு வாதாட போற வக்கீல் யாருன்னு பாருங்க. அந்த நாய செருப்பால் எடுத்த சரியா போயிடல. தயவு செய்து இதுக்கு ஒட்டு மொத்தமா ஒரு முடிவை பாருங்க. இல்ல வழக்கம் போல நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம், ஒவ்வொரு முறையும் வந்து எதையாச்சும் பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னா லெட் இட் பி. நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம். ஒரு டாக்டர் ஹைதராபாத்ல, அவங்களும் பிராக்டிஸ் டாக்டர் தான் நினைக்கிறேன், அது என்ன நடந்துச்சுன்னே தெரியல, 4 பேர் என்கவுண்டர் பண்ணாங்க, ஓகே ஃபைன், ஏதோ 4 பேர் கையில கிடைச்சாங்க போட்டாங்க. இன்னொரு டாக்டர் கத்தியால குத்தி கொண்டா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாம இங்கேதான் நடந்துச்சு. ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டரை குத்தி கொண்டுட்டான், அந்த டாக்டரால ஒண்ணுமே பண்ண முடியல. இவங்களெல்லாம் கூட்டி போய் வச்சு சோரை போட்டு கேஸ் நடத்தி கடைசியில 8 வருஷம் 10 வருஷம் ஜெயில, தெரியாம பண்றவனுக்கு தசா ஜெயிலு, தெரிஞ்சு பண்றவனுக்கு ஜெயிலே கிடையாது, டைரக்டா காடு கிட்ட கனெக்ட் பண்ணி விட்டு. நன்றி.